வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைலில் வந்து நான் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களன்னா நம்ம வந்து ஸோ ஆயில் வந்து போட போகிறோம். ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா வந்து காயும். ஸோ ஆயில் வந்து நல்லா காயும், காஞ்சி பிறகு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடுகு போடணும். அண்ட் தென் சீருவோம். ஸோ கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்டுக்கு நெல்லிடும், ஹார்ட்டுக்கு நெல்லிடும். அண்ட் தென் சீருக்கு பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நெல்லிடும். ஸோ கடலப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து கடலப்பருப்பு வந்து போடுங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொறிட்டோம். ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூண்டு வெங்காயம் போடுங்க. ஸோ ஆனியன் வந்து இந்த பக்கம் வந்து போடணும். நல்லா வந்து வதக்கிடுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு வந்து போட்டிருந்தோம். ஸோ தட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து கல் உப்பு தான் போடுவேன். பிகாஸ் என்னென்னா சால்ட் உப்பு வந்து எனக்கு டேஸ்ட் வந்து எனக்கு கரெக்டாக தெரியறதில்ல. கல் உப்பு பண்ணா கரெக்டாக வந்து போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும் இதெல்லாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து வதக்கிக்கலாம். இதுவும் வந்து நல்லா வந்து வதக்கணும். இல்லை பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இருக்குது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகா பொடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஸோ ஹோம் மேட் மிளகா பொடி. ஸோ இல்லைனா நீங்கள் வந்து செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வந்து கலக்கி விட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரையும் அது வந்து பார்த்திங்கன்னாக்கா சப்பாத்தியும் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபனுக்கோ லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் என்ன டிஃபன் பண்ணுறோம்னா அதே கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வந்து இப்படியே ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுருங்க. உப்பு இல்லைனா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபைனலாக கூட கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாபா ஸ்டைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா வந்து இது மாதிரி வந்து கொதிக்கிட்டோம். கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறக்கி விட்டுடலாம். இறக்கிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து தாபா ஸ்டைல் வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து மிளகா பச்சை மிளகா கண்ணு போட்டுக்கணும் கூட செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லாதான் இருக்கும். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்படி தான் பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டு பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.